2019ல மூணு படம் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரித்து வெளியிட்டது. அந்த மூணு படமே ஹிட் படங்கள். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ஒரு கதை இலாகா அப்படின்னு ஒரு வச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 150 கதை கேட்டிருக்கோம். சத்தியமா நான் வந்து இந்த அளவுக்கு நான் படத்தை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நான் ஓப்பனா. நான் எப்பவுமே படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அது ஏன் படமா இருந்தாலும் சரி, யார் படமா இருந்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அது ஒரு அது நல்ல கேரக்டரா அது பேட் கேரக்டரான்றது எனக்கு தெரியாது. நாங்க எடுத்த படத்தெல்லாம் வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க தான் விநியோகம் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பிடிச்சு போய் தமிழ்நாடு ஃபுல்லா நாங்களே வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அனைவருக்கும் வணக்கம். சீரு வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனலுடைய 4வது படம். 2019ல மூணு படம் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரித்து வெளியிட்டது. அந்த மூணு படமே ஹிட் படங்கள். 2020க்கு முதல் படமா சிறு பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அதற்கான பத்திரிகையாளர் கூட்டம் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக வருகை தந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஜீவா பிரதர் வந்து எனக்கு ரொம்ப நாளாவே பழக்கம். இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து நான் நடத்துகிற வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அவருடைய பையன் படிச்சுட்டு இருக்காப்புல. அதில் என்னுடைய பேரண்ட் அவர். அப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நாங்கள் மீட் பண்ணும்போது, பிரதர் நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். நிச்சயமாக சார், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நானே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொல்லி ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. நானும் அதை விட்டுட்டேன். ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ரத்னசிவா அப்படின்ற ஒரு ஸ்டோரி வச்சுருக்காரு, நான் அதை கேட்டுட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு நீங்களும் கேட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன பிரதர் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன். முதல்ல வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் ஒரு கதை இலாகா அப்படின்னு ஒரு வச்சுருக்கோம். இது வரைக்கும் ஒரு 150 கதை கேட்டிருப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் வந்து மெயின் வந்து ஹீரோவோ மற்ற இதுவோ இல்லை, எங்களுக்கு கண்டென்ட் தான், கதை தான் முக்கியம். அந்த கதையை வச்சு தான் மற்றது எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அந்த கதை இலாக்கா ஹெட் பண்ணுறது அஸ்வின். அஸ்வின் அவங்களுடைய கேங்கோடு அந்த கதையை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க. நான் அந்த கதையை கேட்டேன். கதையை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையை நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி கொஞ்சம் கூட அதிலிருந்து மாறாமல் அந்த ஃபுல் படத்தை அந்த கதையை சொன்ன மாதிரியே படத்தை எடுத்து கொடுத்துருக்காப்புல ரத்னசிவா. இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக ரத்னசிவாவை பாராட்டி ஆகணும். அதாவது ஒரு சில நாங்களும் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம், அதான் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சில டைரக்டருங்க வந்து கதை ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, ஆனால் படம் ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு சிலரால் கதையே சொல்ல தெரியாது, ஆனால் படம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஆனால் ரத்னசிவா வந்து கதை சொல்றதுல மன்ன. அவர் கதை சொன்னார்னா அப்படியே வாங்கி போயிடுவோம். நான் அந்த மாதிரி தான் அவரை நினச்சிட்டேன். ஆனால் கடைசியில் படத்தை பார்த்த உடனே நானே போய், சிவா வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க படம், சத்தியமாக நான் வந்து இந்த அளவுக்கு நான் படத்தை நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு நான் ஓப்பனா. நான் எப்பவுமே படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அது ஏன் படமா இருந்தாலும் சரி, யார் படமா இருந்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அது ஒரு அது நல்ல கேரக்டரா அது பேட் கேரக்டரான்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எந்த படமா இருந்தாலும், அது நல்ல படமா இல்லைனாலும், கெட்ட படமா இருந்தாலும், நல்ல சூப்பர் ஹிட் படமா இருந்தாலும், தியேட்டர்ல போய் பார்க்கறது தான் என்னுடைய ஹாபி. எனக்கு வந்து படம் பார்க்கறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். ஸோ படத்தை நேசிக்கிறவன் நான். அதனால் படத்தை பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப பாதிச்சு போனேன். அந்த கடைசி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த 10 +2 பொண்ணுங்க வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க.
அது என்ன ரொம்ப பாதிச்சிச்சு. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் அவர் சொல்றாரு 600 பேரை நான் அதுக்கு டெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து ஒரு படம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் நானும் ஷூட்டிங்க போக மாட்டேன், பூஜைக்க போக மாட்டேன். இப்ப நேரம் படம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் மப்பி உடனே ப்ரெஸ் மீட்டுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் வந்து அவங்களுடைய இஷ்டம் தான். அவரு யாரு டைரக்டர், யாரு கேமராமேன் வேணும், டைரக்டருக்கு யாரு எடிட்டர் வேணும், டைரக்டருக்கு யாரு ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்க சாய்ஸ் தான். ப்ரொடியூசர் சாய்ஸோ எங்க வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சாய்ஸோ கிடையாது. அதனால எல்லாருமே வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நாங்களும் வந்து நல்ல இப்போ எல்கேஜியும் வந்து நியூ டைரக்டர் தான், கோமாலியும் வந்து நியூ டைரக்டர் தான், பப்பியும் வந்து நியூ டைரக்டர் தான். இந்த ஃபோர்த் ஃபிலிம் தான் ஏற்கனவே இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதை நிச்சயமாக நீங்கள் படம் பார்த்தவொன்னே உங்களுக்கு தெரியும். ப்ரெஸ் தான் ஒரு படத்தை பெருசாக்குறதும் சின்னதாக்குறதும். அதனால நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த படத்தை வந்து யூஸ்வலாக வந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் ப்ரெஸ் மீட் போடுவாங்க. நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட் போட்டு ப்ரெஸ் எல்லாத்தையும் எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்க்கணும், இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் உள்ள கண்டென்ட்டை பார்த்துட்டு அவங்க வந்து அதை பற்றி எழுதணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. அதனால் ஒரே ஒரு ஷோ தான் இந்த படம் போட்டோம். இது இது வரைக்கும் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து நாங்கள் எடுத்த படத்தெல்லாம் வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்து அவங்க தான் விநியோகம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பிடிச்சி போய் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்களே வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஓனாக ரிலீஸ் பண்ணுறது. ஏன்னா இந்த படத்து மேலே உள்ள நம்பிக்கை அந்த அளவுக்கு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும். இந்த படத்தில் நடித்த பிரதர் ஜீவா வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப படம் ஷூட்டிங் ஆரம்பித்ததும் முடிஞ்சதும் எதுவுமே ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அவரும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு அதாவது நான் என்ன சொல்கிறது 100% இந்த படம் வந்து ஜீவாவுக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்கும், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. அவ்வளோ பிரமாதமாக இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. இதில் இருக்கிற ஆக்ஷன்ஸு கிட்டத்தட்ட வந்து இது பெரிய ஹீரோக்கள் பண்ண வேண்டிய படம். அவ்வளோ சண்டை, 6 சண்டை மேலே இந்த படத்தில். அந்த 6 ஸ்டண்ட்டையுமே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஒரு ஸ்டண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து நான் ஒரு இன்றைக்கி தான் கணேஷ்குமார் மாஸ்டர் பார்த்தேன். அவர் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு அவரை நான் பாராட்டின கூட்டி, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வெரி குட் மாஸ்டர். ஸோ இதை டிஓபி ரொம்ப நல்லா, அதாவது அந்த அந்த டீம் டிஓபியாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு குடும்ப படமாக, ஒரு உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி சொல்கிற படமாக, ஒரு ஆக்ஷன் படமாக, இல்லை ஒரு சென்டிமெண்ட் படமாக, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதில் இல்லாத விஷயமே இல்லை. எல்லாம் உள்ள ஒரு கலவை தான் வந்து சீறு படம். அதனால் இது வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி பெற வேண்டும். இந்த படத்துக்கு உண்டான கதாநாயகி அவ்வளோ கச்சிதமாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து அந்த அம்மா வந்து பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரியா சுமன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிலிம் இது. அப்புறமா அந்த ப்ளஸ் டூ கேர்ள்ஸ் அதில் சாந்தினி வந்து உண்மையிலே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த பார்க்கும்போது அந்த அந்த டைலாக்கை வந்து எப்படி எழுதினார் அப்படின்றத விட அதை எப்படி அவங்க ஆக்ட் பண்ணாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. கீப் இட் அப்மா, நிறைய படங்கள் பண்ணணும். எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்லாம் ஒரு எந்த இது விதமான கஷ்டமோ எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து படம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு இதுக்காக நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ஒரு நல்ல படம் நாட்டு மக்களுக்கு வந்து நல்லதை சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய படங்கள் எடுத்துகிட்ருக்கோம். 2020 வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் மட்டுமே 5 படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ 3 படம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. டெஃபினட்டாக 2020 5 படமும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது 5 படமும் வந்து வேறு வேறு ஜானர், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் படங்கள் எடுப்போம். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த டீம் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் இந்த படத்தை
ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத கேட்டுட்டு இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாரும் முக்கியமா வருண் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதை சொல்லும் போது யாரோ ஒரு ஒரு இன்னொரு ஹீரோவை போடுறதுக்கு அப்படி பேசிட்டு இருந்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். திடீர்னு ஒரு நாள் ரத்னசிவா வந்து சார் இதுல வருணை நடிக்க வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். என்ன நான் சொன்னேன் வருண் இதுக்கு சூட் ஆகுமாப்பா, வருண் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காப்புல, இது வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்குது இந்த கேரக்டர். இல்ல இல்ல சார் நான் பண்ண வைக்க முடியும். ஓகே நீங்க அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க ஓகேனா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஷாக்கா இருந்தது. வருண் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ வெயிட் போட்டு தாடியெல்லாம் விட்டுட்டு வேற லெவல்ல இந்த படம் பண்ணியிருக்காப்புல. ஸோ ஒரு டெடிக்கேஷனோட பண்ணியிருக்காப்புல, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வருண். நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் நிச்சயமா எல்லாரும் அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த மல்லின்ற கேரக்டர் வந்து எனக்கு கதை சொல்லும் போதே அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல கேரக்டர், நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். இமான் சார் பத்தி நான் நிச்சயமா சொல்லியேனோம். ஏற்கனவே அவரோட நாங்க ஒரு போகன் படம் பண்ணோம். இமான் சார் வந்து எல்லாரும் வந்து டைம் எவ்ரி திங் எல்லாம் பர்ஃபெக்டா இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் இன்னைக்கு 5ஆம் தேதி காலையில 10 மணிக்கு உங்ககிட்ட அந்த சாங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கரெக்டா அதை பண்ணி கொடுத்துட்டு தான் அவருடைய அந்த ஒரு பாட்டுக்கு உண்டான செலவு மட்டும் கேட்பாரு. மற்றவங்க மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் இது பண்ணிட்டு அதெல்லாம் கிடையாது. ஒரு சாங் முடிப்பாரு, அதுக்கு உண்டான செலவை அந்த சாங் முடிச்ச உடனே கேட்டு வாங்கிடுவாரு. அதே மாதிரி இன்னொரு சாங் இதுக்கு இடையில வந்து என்ன பண்றது அது பண்றது அதெல்லாம் எந்த ஒரு டிஸ்கஷனும் கிடையாது. எங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணணுன்றது ஃபர்ஸ்டே வந்து ரத்னசிவா வந்து இமான் தான் வேணும்னாரு. உடனே அவர்கிட்ட சொன்னது சார் ஏற்கனவே நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம், அவரு எங்க கம்பெனி ஆளு, தாராளமா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு 2 சூப்பர் ஹிட் சாங் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார். உண்மையிலேயே வந்து அந்த வாசுகிய சாங்கா இருக்கட்டும், செவந்தி சாங் வந்து நைட்ல போட்டுட்டு படுத்துட்டோம்னா தூங்கிடுவோம் அந்த அளவுக்கு அந்த சாங்கு ரொம்ப சூப்பர் சாங்கு. அதை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ சீரு எல்லாம் உள்ள படம், அதனால இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வெற்றி உங்கள் கையில் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.